ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் 50 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் முதல் லீக் போட்டியானது நம்ம இந்திய அணியானது தென்னாப்பிரிக்க அணியோட விளையாட இருக்காங்க. ஆனால் எப்பயுமே உலகக்கோப்பை போட்டியில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி நம்ம இந்திய அணியானது தென்னாப்பிரிக்காவோட முதல் மேட்ச் விளையாட இருக்காங்க. இந்த விஷயம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது இங்கிலாந்து மற்றும் வெல்ஸில் நடக்கிறதா இருக்குது. இந்த போட்டியானது மே 30ஆம் தேதியிலேருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 48 போட்டிகள், 45 லீக் போட்டி, 3 நாக்அவுட் போட்டிகள், சுமார் 12 நகரங்களில் நடக்கிறதா இருக்குது. இந்நிலையில் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியானது உலகக்கோப்பை போட்டியோட முதல் லீக் போட்டியை ஜூன் 2ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவோட விளையாடுறதா இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லோதா கமிட்டி என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சு 15 நாட்களுக்கு அப்புறம் தான் எந்தவித போட்டியும் நடத்தணும் அப்படின்ற ரூல்ஸ் படியும், வீரர்களுக்கும் வந்து ஓய்வு தேவைப்படும் அப்படிங்கிறதுனாலையும் ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருந்த உலகக்கோப்பை போட்டியோட முதல் லீக் போட்டியை ஜூன் 5ஆம் தேதி மாற்றி அமைச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால உலகக்கோப்பை போட்டியோட முதல் ஆட்டமானது ஜூன் 5ஆம் தேதி லார்ட்ஸ் மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.